फ्यूचर विजन स्टडी सेंटर सेलम। ரைட் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா ரீசனிங்ல நம்பர் சீரிஸ் பார்க்க போறோம் ஓகேங்களா சோ நம்பர் சீரிஸ்ல என்ன டைப்ல क्वेश्चंस கேட்கலாம் அப்படினா டைப் 1 பாத்தீங்கன்னா மிஸ்ஸிங் நம்பர் சீரிஸ் கேட்கலாம் டைப் 2 ராங் நம்பர் சீரிஸ் கேட்கலாம் சோ மிஸ்ஸிங் நம்பர் சீரிஸ்னா என்ன அப்படினா ஒரு சீரிஸ் கொடுத்திருப்பாங்க வாட் இஸ் தி நெக்ஸ்ட் டம் அப்படினு கேட்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சோ பாருங்க இப்போ உங்களுக்கு புரியுறதுக்கு ஈஸியா கொடுக்கறேன் சோ 2 4 6 8 டாஷ் அப்படினு சொல்லி கொடுக்கலாம் ஓகேங்களா சோ வாட் இஸ் தி நெக்ஸ்ட் டம் அப்படினா அப்ப இந்த இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படினு சொல்லி கண்டுபிடிக்கணும் ரைட்ங்களா ரைட் நெக்ஸ்ட் சம்டைம்ஸ் பார்த்தினா இந்த டாஷ் வந்து லாஸ்ட்லயே வரணும் அவசியம் இல்ல மிடில்ல கூட கொடுத்திருப்பாங்க 2 4 டாஷ் 8 10 அப்படினு சொல்லி மிடில்லயும் கொடுக்கலாம் சோ இந்த மாதிரி தான் மிஸ்ஸிங் நம்பர் சீரிஸ்ல இருந்து क्वेश्चन கேட்பாங்க ஓகேங்களா ஒரு சீரிஸ் கொடுத்திருப்பாங்க டாஷ் மேபி லாஸ்ட்ல இருக்கலாம் இல்ல மிடில்ல இருக்கலாம் எங்க வேணாலும் இருக்கலாம் ஓகேங்களா அதான் மிஸ்ஸிங் நம்பர் சீரிஸ் ரைட் சோ இதுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா டைப் 2 ராங் நம்பர் சீரிஸ் ராங் நம்பர் சீரிஸ் என்ன அப்படினா சோ அவனே ফুল சீரிஸும் கொடுத்துருவாங்க ஓகேங்களா அவங்க என்ன பண்ணுவாங்க ফুল சீரிஸ் கொடுத்துருவாங்க அது ஏதாவது ஒரு நம்பர் தப்பா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கலாம் சோ இந்த மாதிரி கொடுத்தது which one is wrong அப்படிம்பாங்க சோ அப்ப நாம பார்க்கணும் சோ பாருங்க இதெல்லாம் என்ன இந்த நம்பர்ஸ் பார்த்தேன்னா நமக்கு தோணுது என்னது இதெல்லாம் ஸ்கொயர் நம்பர்ஸ் 1 ஸ்கொயர் 1 2 ஸ்கொயர் 4 3 ஸ்கொயர் 9 4 ஸ்கொயர் 16 பட் 5 ஸ்கொயர் 25 வந்திருக்கும் பட் இங்க என்ன வந்திருக்குனா 26 வந்திருக்கு சோ 26 இஸ் ராங் ஓகேங்களா சோ இந்த மாதிரி நாட் only ஸ்கொயர் தான் கொடுப்பாங்களான்னு கிடையாது ஸ்கொயர் கியூப் இல்ல வேற ஏதாவது கொடுத்திருக்கலாம் ஓகே என்ன வேணாலும் கொடுக்கலாம் ரைட் பட் இந்த ரெண்டு டைப் தான் நம்ம क्वेश्चन கேட்பாங்க நம்பர் சீரிஸ்ல இருந்து ஓகேங்களா சோ இந்த क्वेश्चंस ஐ மீன் நம்பர் சீரிஸ் பத்தினா ரொம்ப ரொம்ப முக்கியம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ஏன்னா கட்டிமா இதுல இருந்து ஒரு क्वेश्चन கேட்றுவாங்க கண்டிப்பா இதுல இருந்து ஒரு क्वेश्चंस கேட்றுவாங்க ரைட் சோ இந்த क्वेश्चंस இந்த அளவுக்கு ஈஸியா இருக்கவே இருக்காது கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கும் ரைட் சோ அப்போ அந்த டஃப்பா இருக்க क्वेश्चனை எப்படி நாம பிராக்டீஸ் பண்றது ரைட் நம்பர் சீரிஸ் பொறுத்தவரைக்கும் நமக்கு நிறைய பிராக்டீஸ் தேவை நிறைய சம்ஸ் நம்ம வொர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் ஓகேங்களா சோ ஏன் அப்படினா நம்ம என்னதான் நடக்கறாலும் இதுக்கு ஒரு ஃபார்முலா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது ஓகேங்களா உங்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறது தான் முக்கியம் ரைட் சோ அதுக்குன்னு ரொம்ப டிஃபிகல்ட்டா கொடுத்தா நான் எப்படி அதனால சில ரூல்ஸ் நமக்கு தெரிஞ்சு வச்சிருந்தா அப்படினா எவ்வளவு டிஃபிகல்ட்டா கொடுத்தாலும் நம்ம ஈஸியா நம்பர் சீரிஸ் சால்வ் பண்ணிடலாம் என்ன சார் ரூல்ஸ் அப்படினா இதுதான் அந்த ரூல்ஸ் என்னன்னா டிஃபரன்ஸ் டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் 0.5 மாடல் இன்கிரீசிங் ஆர்டர் டிகிரீசிங் ஆர்டர் டபுள் ஆபரேட்டர் ஸ்கொயர்ஸ் அண்ட் கியூப்ஸ் ஓகேங்களா இதெல்லாம் முக்கியம் அதாவது நம்பர் சீரிஸ் நீங்க ஈஸியா சால்வ் பண்ணணும் அப்படினா இந்த ரூல்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எஸ்பெஷலி டிஃபரன்ஸ் அண்ட் டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் ஓகேங்களா ஒரு क्वेश्चनஐ பத்தி எந்த ஒரு ஐடியாவும் இல்லனா நீங்க டிஃபரன்ஸும் டபுள் டிஃபரன்ஸும் தான் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா சோ ஐடியானா வாட் இஸ் தி ஐடியா சோ இப்போ இங்க பாருங்க இந்த நம்பர்ஸ் பாருங்க 1 4 9 16 இப்போ நான் இந்த நம்பர்ஸ் பார்த்த உடனே நம்மளால பார்த்த உடனே சொல்ல முடியல ஒரு ஐடியா கிடைக்குதா இல்லையா கண்டிப்பா இது ஸ்கொயர் நம்பர்ஸ் பா 1 ஸ்கொயர் 1 2 ஸ்கொயர் 4 3 ஸ்கொயர் 9 4 ஸ்கொயர் 16 இது ஸ்கொயர் நம்பர் அப்படினு ஒரு ஐடியா நமக்கு கிடைச்சிருது சோ இந்த மாதிரி இல்லாம சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும் அந்த நம்பர்ஸ்க்கு என்ன ரிலேஷன்ஷிப் ஸ்கொயரா இருக்காது கியூபா இருக்காது சோ எதுமே உங்களுக்கு தெரியாது சோ ஒரு ஐடியாவே இல்லாத ஒரு சீரிஸ் கொடுத்திருந்தா இஸ் மேபி ராங் ராங் நம்பர் சீரிஸ் ஆர் மிஸ்ஸிங் நம்பர் சீரிஸ் வாட் எவர் இட் இஸ் நோ ப்ராப்ளம் எதுவா இருந்தாலுமே நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியாவே இல்லாதது நீங்க என்ன பண்ணணும் அப்படினா டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க டிஃபரன்ஸ் என்ன என்ன சார் டிஃபரன்ஸ்னா என்ன டிஃபரன்ஸ் டிஃபரன்ஸ்னு சொல்லிட்டு இருக்கீங்க டிஃபரன்ஸ்னா என்ன அப்படினா ஃபார் எக்ஸாம்பிள் கவுனிங்க இப்போ இதுதான் ஒரு சீரிஸ்னு வெச்சுக்கோங்க இதுக்கு நம்ம டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட் அந்த நம்பருக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் அப்படி கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா சோ இப்போ 2 + 2 4 இந்த 2 ல இருந்து 2 ஆட் பண்ணா 4 அது மாதிரி 4 க்கு 6 க்கு என்ன டிஃபரன்ஸ் 2 அப்ப 4 ல இருந்து + 2 ஆட் பண்ணா 6 சோ இதுதான் டிஃபரன்ஸ் அப்படிங்கறது டிஃபரன்ஸ்னா அந்த அடுத்தடுத்து ரெண்டு நம்பர் ஓகேங்களா அந்த சீரிஸ்ல நெக்ஸ்ட் நம்பர்ஸ் இருக்குல்ல அதுக்கு ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும் இதுதான் நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ்னா என்ன சார் சப்போஸ் இந்த மாதிரி டிஃபரன்ஸ் இப்போ நமக்கு தெரியுது +2 +2 +2 தான் கேப்ல வந்துட்டு இருக்கு சப்போஸ் சம் டைம்ஸ் பாத்தீங்கன்னா டிஃபிகல்ட்டா இருக்கும் இதுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப் தெரியாது அப்ப என்ன பண்ணனும்னா இந்த டிஃபரன்ஸ்க்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும் சோ இங்கேயும் 2 இருக்கு இங்கேயும் 2 இருக்கு ஓகேங்களா சோ இப்போ டிஃபரன்ஸ் என்னது 0 ஓகேங்களா சோ இந்த மாதிரி நீங்க போட்டு போணும் அதான் டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் ரைட்ங்களா நெக்ஸ்ட் 0.5 மாடல்ல என்ன சார் 0.5 மாடல்ல ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஓகேங்களா 0.5 மாடல்ங்கிறது எடுத்த உடனே பாருங்க இப்போ இந்த இதுதான் ஒரு சீரியஸ் அப்படினா பாருங்க 2 4 6 8 அப்படியே கிராஜுவலா இன்கிரீஸ் ஆயிட்டே போகுது ஓகேங்களா நம்ம கொடுக்கிற சீரியஸ் எப்பவுமே கிராஜுவலா இன்கிரீஸ் ஆகும் இல்ல கிராஜுவலா டிகிரீஸ் ஆகும் பட் 0.5 மாடல் வந்து அப்படி இருக்காது ஒரு நம்பர் வந்துச்சுனா அடுத்த நம்பர் உடனே டிகிரீஸ் ஆகும் மறுபடியும் இன்கிரீஸ் ஆகும் மறுபடியும் டிகிரீஸ் ஆகும் இந்த மாதிரி இருக்கும் ஓகேவா சோ அந்த மாதிரி இருந்தா நீங்க 0.5 மாடலா இருக்கும் அப்படிங்கற கண்ணோட்டத்துல நீ யோசிச்சு பாக்கணும் சோ 0.5 மாடலா இருக்கா அப்படினா ஆல்டர்னேட் மெத்தட் பண்ண ஆல்டர்னேட் சீரிஸா இருக்கலாம் ஓகேங்களா 0.5 மாடல் ஆர் ஆல்டர்னேட் சீரிஸ் ரைட் சோ இந்த ரெண்டு விஷயமே இதல நோட் பண்ணிக்கணும் என்ன இருக்கும் நம்பர்ஸ் பத்தின கிராஜுவலா இன்கிரீஸ் ஆர் டிகிரீஸ் இல்லாம ஜிக்ஜாக்கா இருக்கும் ஒன்னு இன்கிரீஸ் ஒன்னு டிகிரீஸ் ஒன்னு அந்த மாதிரி இருக்கலாம்
ரைட். நெக்ஸ்ட் இன்க்ரீசிங் ஆர்டர்னா என்ன? சோ ஸ்லோவா இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது இன்க்ரீசிங் ஆர்டர்ல நமக்கு ரெண்டு இருக்கு, ஓகேங்களா? சோ இன்க்ரீஸ் ஆகும் எப்படின்னா ரெண்டு டைம் இன்க்ரீஸ் ஆகும், ஒன்னு ஸ்லோவா இன்க்ரீஸ் ஆகும் இல்ல சடனா இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க, இப்போ 3, 6, 9, 12 மேஸ். சோ இப்ப பாருங்க 3, 6, 9, 12 இந்த நம்பர்ஸ் பார்த்தோம்னா நமக்கு தெரியும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தான் இன்க்ரீஸ் ஆகி 3 ல இருந்து 6, 6 ல இருந்து 9 அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரைட். சோ அதர்வைஸ் பாருங்க எப்படி இன்க்ரீஸ் ஆகலாம்னா, ஒரு சிங்கிள் டிஜிட்ல ஆரம்பிச்சு சடனா பாத்தீங்கன்னா 3-digit நம்பருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஓகேங்களா? ஒரு சிங்கிள் டிஜிட்ல ஆரம்பிச்சு சடனா ஒரு 3-digit நம்பருக்கு வந்திருக்கு, ரைட். அப்ப இன்க்ரீசிங் ஆர்டர்ல நமக்கு ரெண்டு விஷயம் நம்ம யோசிக்கணும். என்னன்னா இன்க்ரீசிங் அதாவது நம்பர்ஸ் பாக்குறேன் எனக்கு கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா கண்டிப்பா அந்த சீரியஸ் இன்க்ரீசிங் ஆர்டர், ஓகேங்களா? அந்த இது சீரியஸ் வந்து எப்படி இருக்கு, இன்க்ரீஸ் ஆகுது. எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்குனா பிளஸ் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம், ஓகேங்களா? இல்ல சார் சடனா இன்க்ரீஸ் ஆகி ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர் ஆரம்பிச்சு எனக்கு ஒரு 3-digit நம்பர் 4-digit நம்பர் வந்திருக்கு சார் அப்படின்னா கண்டிப்பா அது மல்டிப்ளை பண்ணிருப்பாங்கன்னு அர்த்தம், ஓகேங்களா? இப்ப செக் பண்ணி பாருங்க, 3+3, 6, 6+3, 9, 9+3, 12. சோ அப்ப 12+3 பண்ணா நமக்கு ஆன்சர் வந்துடும். அதை இங்க செக் பண்ணி பாருங்க, 3 × 3, 9, 9 × 3 = 27, 27 × 3 = 81, 81 × 3 = 243. சோ அப்ப இங்க என்ன பண்ணிருக்காங்க, மல்டிப்ளை பண்ணிருக்காங்க, ஓகேங்களா? சோ அப்போ ஒரு சீரியஸ் இன்க்ரீஸ் ஆகுதுனாலே நமக்கு ரெண்டு விஷயம் மைண்ட்ல வந்துடணும். அது ஸ்லோவா இன்க்ரீஸ் ஆயிருந்தா பிளஸ் பண்ணிருக்காங்க, பிளஸ் ஆபரேட்டர். இல்ல ஃபாஸ்டா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதை மல்டிப்ளை பண்ணிருப்பாங்க, ரைட். சோ இது பார்த்து உடனே தெரிஞ்சுக்கணும், ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, டிக்ரீசிங் ஆர்டர். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டிக்ரீசிங் ஆர்டர், ரைட். இப்ப இன்க்ரீசிங் ஆர்டர்ல எப்படி நமக்கு ரெண்டு ஆபரேட்டர் சொன்னா என்னென்னது, மேபி இட்ஸ் அடிஷன் ஆர் மேபி இட்ஸ் மல்டிபிளிகேஷன் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி டிக்ரீசிங் ஆர்டர்லயும் பாத்தீங்க அப்படின்னா மேபி இட் இஸ் சப்ராக்ஷன் ஆர் டிவிஷன் அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்கும், ஓகேங்களா? இன்க்ரீசிங் ஆர்டர்ல உங்களுக்கு அடிஷன் மல்டிபிளிகேஷன் வரும், டிக்ரீசிங் ஆர்டர்ல மைனஸ் டிவிஷன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க, கம்மியா குறைஞ்சிருக்கா இல்ல ரொம்ப டக்குன்னு குறைஞ்சிருக்கா. சோ கம்மியா குறைஞ்சதுன்னா கண்டிப்பா மைனஸ் சப்ராக்ஷன் யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ அதர்வைஸ் என்ன யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா ரொம்ப டக்குன்னு குறைஞ்சிட்டு வருது சார் அப்படின்னா டிவைட் யூஸ் பண்ணிருப்பாங்க, ரைட். இப்ப டிவிஷன் யூஸ் பண்றப்போ ஒரு சிலருக்கு ப்ராப்ளம் இருக்கும், என்ன அப்படின்னா சோ டக்குன்னு டிவைட் பண்றது கஷ்டமா இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, சோ இங்க லாஸ்ட்ல இருந்து மல்டிப்ளை யூஸ் பண்ணலாம். சோ 2500 எப்படி மாறும் இன்டு 4, 100 எப்படி 400 மாறும் இன்டு 4, 400 எப்படி 1600 இன்டு 4, ரைட். சோ டிவைட் பண்றது ஒரு டஃப். நான் எப்பயுமே நம்ம மேக்ஸிமம் சைல்ட்ஹுட்ல இருந்து நமக்கு டிவைட் பண்றது கொஞ்சம் கஷ்டம், மல்டிபிளை பண்றது ஈஸி. சோ அப்படி இருக்கப்போ நீங்க வந்து இது டிவிஷன் சீரியஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் வந்து ரிவர்ஸ்ல நீங்க மல்டிபிளை பண்ண ஆரம்பிச்சிருங்க, ஓகேவா? உங்களுக்கு ஈஸியா இருக்கும், ரைட். நெக்ஸ்ட் டபுள் ஆபரேட்டர். வாட் இஸ் இந்த டபுள் ஆபரேட்டர் அப்படின்னா, சோ இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் ஆர் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கலாம், மேபி பிளஸ் பண்ணி இன்ட்டு பண்ணிருக்கலாம் அல்லது இன்ட் பண்ணி மைனஸ் பண்ணலாம், இன்ட் பண்ணி பிளஸ் கொடுத்துட்டேன், நெக்ஸ்ட் டிவைட் பண்ணி பிளஸ் பண்றது இந்த மாதிரி வரும். அதாவது ரெண்டு ரெண்டு ஆபரேட்டர் சேர்ந்து வரும், அதுதான் டபுள் ஆபரேட்டர், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 2, ஓகேங்களா? சோ டேஷ். சோ இந்த மாதிரி கேட்கலாம், ஓகேங்களா? இப்ப பாருங்க 2, 5, 11, 23 டேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ரைட். சோ இப்ப பாருங்க 2 × 2 + 1, 2 × 4, 4 + 1, 5. நெக்ஸ்ட் பாருங்க 5 × 2 + 1, 5 × 2 = 10, 10 + 1 = 11. நெக்ஸ்ட் 11 × 2 = 22 + 1 = 23. நீங்க அகைன் என்ன பண்ணோம், இந்த 2 பிளஸ் பண்ணா இங்க இருக்கிற ஆன்சர் வந்துடும்,
ரைட்டா. சோ டபுள் ஆபரேட்டர்ஸ் பிரேக்கான் பாருங்க, இன்டு பிளஸ் சோ இது எல்லாத்தையும் இப்படிதான் வருமா சார்? நோ, எப்படி வேணாலும் மாத்தி கூட கொடுக்கலாம். இப்ப இன்டு டூ பிளஸ் ஒன் வருதா, இந்த இடத்துல இன்டு டூ பிளஸ் டூ கொடுக்கலாம், அடுத்து இன்டு டூ பிளஸ் த்ரீ கிராஜுவலா இந்த பிளஸ் பண்றது இன்க்ரீஸ் பண்ணிட்டு போலாம், எப்படி வேணாலும் மாத்தி மாத்தி கொடுக்கலாம். ஓகேங்களா, அதுவும் பாத்துக்கணும். ரைட், நெக்ஸ்ட் ஸ்கொயர்ஸ் அண்ட் கியூப்ஸ். இந்த ஸ்கொயர்ஸ் அண்ட் கியூப்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் பார்த்த உடனே உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ஓகேங்களா, அதனால மினிமம் ஸ்கொயர்ஸ் பாத்தீங்கன்னா 1 to 30 or 50 வரைக்கும் கூட படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, மினிமம் 30 கம்பல்சரி படிச்சுக்கணும், மேக்ஸிமம் 50 படிச்சிங்களா ஓகே ஃபைன். ஓகேங்களா, கியூப்ஸ் பொறுத்த வரைக்கும் மினிமம் 10 ஆவது தெரியணும். ஓகேங்களா, மினிமம் 10 கியூப் வரைக்கும் தெரியணும். ஓகேங்களா, கியூப் மினிமம் 10 கியூப் வரைக்கும் தெரியணும், ஸ்கொயர்ஸ் மினிமம் 30-50 வரைக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சுன்னா ஒரு ப்ராப்ளம். ஓகேங்களா, ஏன் அப்படின்னா அப்பதான் அந்த நம்பர்ஸ் பார்க்கணும்னா நம்மளால ஐடென்டிஃபை பண்ண தெரியும். ஓகேங்களா, இல்ல அப்படின்னா இப்ப ஸ்கொயர்ஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு நீங்க போய் டிஃபரன்ஸ் போட்டு உட்காந்துருக்கீங்க வச்சுக்கோங்க, ஸ்கொயர் நம்பர் இருக்கும் இல்ல டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் எல்லாம் ஸ்கொயருக்கு கியூப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஆன்சரே கிடைக்காது. ஏன்னா அதெல்லாம் பாத்தீங்கன்னா அவசியம் இல்ல. 1 cube plus 1, 2 cube, 3 cube, 4 cube, what come next will be 5 cube, so 125 அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். இப்படியே தான் கொடுப்பாங்களா சார்? கண்டிப்பா கிடையாது. சம்டைம்ஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இது அப்படியே கொஞ்சம் மாத்தி பாருங்க 2, 9, 28, 65 அப்படிமாங்க. என்ன பண்ணிருப்பாங்க உங்களுக்கே தெரிஞ்சிடும் என்னது 1 cube plus 1, 2 cube plus 1, 3 cube plus 1, 4 cube plus 1, இந்த மாதிரி கொடுப்பாங்க. சோ பிளஸ் பண்ணிருக்கலாம், அதை மைனஸ் பண்ணிருக்கலாம். சோ அப்போ உங்களுக்கு எஸ்பெஷலி டிஃபரன்ஸ் அண்ட் டபுள் டிஃபரன்ஸ் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா இப்ப ஸ்கொயர்ஸ் அண்ட் கியூப்ஸோ இல்ல இன்க்ரீசிங் டிகிரீஸோ உங்களால் ஈஸியா ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். சார் இந்த சீரியஸ் பார்த்தா சார் டக்குன்னு எனக்கு ரொம்ப ஈஸியா சடனா நம்பர்ஸ் குறைஞ்சிருக்கு, அப்ப கண்டிப்பா டிவிஷன் சீரியஸ். சார் சடனா இன்க்ரீஸ் ஆகுது, கண்டிப்பா அது மல்டிபிளிகேஷன் சீரியஸ். இதெல்லாம் டக்குன்னு ஐடென்டி
இருக்குன்னா நீங்க கண்ணை மூடிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாம டிஃபரன்ஸ் போடுங்க. டிஃபரன்ஸ் போட்டீங்கன்னா கண்டிப்பா 90% உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 90% அந்த மிஸ்ஸிங் நம்பர் இருந்தாலும் சரி ராங் நம்பர் இருந்தாலும் சரி ஆன்சர் 90% கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். அதாவது இதுல இதுதான் இருக்கு, இதை பண்ணா இதுக்கு ஆன்சர் வந்துடும் அப்படிங்கிற ஐடியா கிடைச்சிடும். எப்போ நீங்க எப்ப டிஃபரன்ஸ் யூஸ் பண்றீங்களோ அப்போ. ஸோ டிஃபரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க ஓகேங்களா. டிஃபரன்ஸ் டபுள் டிஃபரன்ஸ் அப்ளை பண்ணாலும் எனக்கு எந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டும் வரல அங்கே அப்படிங்கிறப்போ பிரைம் நம்பர்ஸாக இருக்கலாம், யோசிச்சு பாருங்க ஓகேங்களா. ஸோ ஏன் அப்படின்னா பிரைம் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ்லாம் ஈக்குவலாக வரணும்னு அவசியம் இல்லை, மாறி மாறி வரும் ஓகேங்களா. அதனால பிரைம் நம்பர்ஸ் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இதுலேயும் பிரைம் நம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா 1 to 100 இருக்கிற பிரைம் நம்பர்ஸை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மினிமம் 1 to 50 இருக்கிற தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி 1 to 100 25 பிரைம் நம்பர்ஸ் இருக்கும், 1 to 15 15 பிரைம் நம்பர்ஸ் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த பிரைம் நம்பர்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னாலே உடனே சில பேர் என்ன நினைச்சுக்கோங்க அப்படின்னா 6 numbers தான் பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. 6 numbers எல்லாமே பிரைம் நம்பர்ஸ் சொல்லிட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் 1. ஸோ 1 என்னது பிரைம் நம்பர் அப்படின்னா கிடையாது. 1 இட்ஸ் நெய்தரிய என்னது இட்ஸ் நாட் ஏ காம்போசிட் நம்பர் ஓகேங்களா. 1 என்ன அப்படின்னா பிரைம் நம்பர் கிடையாது. 1 பிரைம் நம்பர் கிடையாது. ஸோ ரைட். அப்போ ரொம்ப என்னது ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர் என்ன அப்படின்னா 2. ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர் என்ன அப்படின்னா 2. ஏன் 2? உடனே நிறைய பேர் கண்டிப்பா 2 எடுத்துக்க மாட்டாங்க, பிகாஸ் இது வந்து ஒரு ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க ஓகேங்களா. 2 ஒரு ஈவன் நம்பர் நினைப்பாங்க. பட் 2 தான் ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர் ஓகேங்களா. பிகாஸ் பிரைம் நம்பர்ஸ்க்கு நம்ம சின்ன வயசுல இருந்து என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க, பிரைம் நம்பர்லாம் எதால டிவைட் ஆகும் அப்படின்னா
1 and by itself okayங்களா 1 by itself so இப்ப 2 ங்கற நம்பரை 1 ஆல் டிவைட் பண்ண முடியும் அப்புறம் 2 ஆல் டிவைட் பண்ண முடியும் so எந்த பிரைம் நம்பர் எடுத்துட்டாலும் சரி எந்த நம்பரால டிவைட் பண்ண முடியும்னா 1 ங்கற நம்பரால டிவைட் பண்ண முடியும் நெக்ஸ்ட் தி நம்பர் இட்செல்ஃப் அதே நம்பரால டிவைட் பண்ணிக்க முடியும் வேற எந்த நம்பரால டிவைட் பண்ண முடியாது இதுதான் பிரைம் நம்பருக்கான ஒரு விஷயம் இதுதான் நமக்கு ஸ்கூல்ல இருந்து நம்ம லேர்ன் பண்ணிருப்போம் ரைட் so அப்ப இப்ப 2 ங்கற நம்பர் எடுத்துக்கோங்களே இது 1 ஆல் டிவைட் பண்ண முடியும் அடுத்து 2 ஆல் டிவைட் வேற ஏதாவது நம்பரால டிவைட் பண்ண முடியுமா முடியாது so இப்ப 2 ங்கறதா என்னது ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர் 1 ங்கிறது இஸ் நாட் ஏ பிரைம் நம்பர் ஓகேங்களா 1 ங்கிறது இஸ் நாட் ஏ பிரைம் நம்பர் பிகாஸ் 1 பாருங்க 1 ஆல மட்டும் டிவைட் பண்ண முடியும் வேற ஏதாவது நம்பர் இருக்கா இல்ல ரைட் சோ 1 ங்கிறது பிரைம் நம்பர் கிடையாது 2 தான் லீஸ்ட் பிரைம் நம்பர் நான் ஆ வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்து என்னது 3 சோ அதே மாதிரி ஈவன் நம்பர்ல எத்தனை பிரைம் நம்பர் இருக்குனா ஒரே ஒரு பிரைம் நம்பர் தான் இருக்கு ஈவன் நம்பர்ல எத்தனை பிரைம் நம்பர் இருக்குனா ஒண்ணே ஒன்னு அது என்னன்னா 2 தான் வேற எந்த ஈவன் நம்பரும் பிரைம் நம்பர்ல வராது இதுக்கு அப்புறம் வர போறது எல்லாமே என்னது ஆட் நம்பர்ஸ் மட்டும் தான் அதே மாதிரி ஆட் நம்பர்னா உடனே கண்ண மூடிட்டு 3 5 7 9 எல்லாம் போட கூடாது 3 ஓகே 5 ஓகே 7 ஓகே பட் 9 இஸ் நாட் எ பிரைம் நம்பர் பிகாஸ் 9 டிவைடட் பை 1 3 அண்ட் 9 ஓகேங்களா பாருங்க 1 ஆல் டிவைட் ஆகும் 9 ஆல் டிவைட் ஆகும் மட்டும் வந்திருந்தா தான் பிரைம் நம்பர் சொல்லணும் பட் இது என்னது இது ரெண்டு இல்லாம 3 ஆலயும் டிவைட் ஆகுது ரைட் சோ பிரைம் நம்பர் சொல்லுங்க பாத்துக்கோங்க சம் டைம்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டா கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா பிரைம் நம்பர் பேட்டர்ன் கொடுத்து வச்சிருப்பாங்க ரைட் சோ அந்த பிரைம் நம்பர் பேட்டர்ன் வந்திருந்தா 5 டிவைட் பண்றது நான் சொல்லிட்டேன் டிஃபரன்ஸ் வந்து ஒழுங்கா வந்திருக்காது சோ அப்படி இருந்துச்சுனா பிரைம் நம்பரா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பாருங்க ரைட் ரைட் சோ இப்போ இந்த ரூல்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டைப் செகண்ட் டைப் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சம்ஸ் பார்க்கலாம் ரைட் சோ வாங்க இப்போ டைப் 1ல நான் சொன்ன ரூல்ஸ் வச்சு சம்ஸ் எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம் ரைட் சோ ஃபர்ஸ்ட் பாருங்க டிஃபரன்ஸ் ரூல் வச்சு எப்படி சால்வ் பண்றது 2, 6, 14, 30, 62 டேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரைட் ஸோ இப்போ எனக்கு இது பார்த்த உடனே ஸ்கொயர்ஸ் கியூப்ஸ் மாதிரி தெரில ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் நான் டிஃப்ரென்ஸ் எடுக்க போகிறேன் ரைட் ஸோ 2க்கும் 6க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ப்ளஸ் 4 ஓகேங்களா ஏன்னா 2லேருந்து ப்ளஸ் 4 பண்ணால் 6 கிடைச்சிருக்கும் ரைட் நெக்ஸ்ட்டு 6க்கும் 14க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ப்ளஸ் 8 6 ப்ளஸ் 8 14 ரைட் நெக்ஸ்ட் 14 30 டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னா 16 ஓகே ரைட் நெக்ஸ்ட் 30-62க்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னா 32 நெக்ஸ்ட் இங்கே என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரைட் இப்போ நான் டிஃப்ரென்ஸை பார்க்கணும் ஓகேவா நான் டிஃப்ரென்ஸ் எடுத்துட்டேன் ஸோ இந்த ரெண்டு நம்பருக்குள்ள டிஃப்ரென்ஸ் எடுத்துட்டேன் நெக்ஸ்ட் இப்போ டிஃப்ரென்ஸை பார்க்கணும் 4, 8, 16, 32 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு அப்போ இங்கே என்ன வரும்னு சொல்லி யோசிக்கணும் பாருங்கள் 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32 ஓகேங்களா 4 into 2, 8, 8 into 2, 16, 16 into 2, 32 ஸோ அப்போ 32 into 2 எவ்வளோ வரும் 64 ரைட் ஸோ அப்போ 62 64 ஆட் பண்ணால் முடிஞ்சுதா 2 + 4 6, 6 + 6 12 ஸோ ஆன்சர் 126 ரைட் ஸோ டிஃப்ரென்ஸ் பார்க்குறதுனா இப்படி தான் நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் நெக்ஸ்ட் ரூல் பார்க்கலாம் ஸோ பாருங்கள் 2, 5, 10, 19, 36, 69 டேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட் நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் ஸோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள் இங்கே டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னா 3, 2 + 3, 5 நெக்ஸ்ட் 5, 10 ஸோ 5 + 5, 10 ஸோ நெக்ஸ்ட் 10, 19 ஸோ ப்ளஸ் 9 ஸோ 10 + 9, 19 நெக்ஸ்ட் 19, 36 ஸோ 20, 17 ரைட் நெக்ஸ்ட் 36, 69 ஸோ 36, 69 9 - 6, 3, 6 - 3, 3 33 ஸோ அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னு சொல்லி தெரியணும் இப்போ டிஃப்ரென்ஸை பாருங்கள் 3, 5, 9, 17, 33 ஸோ ஒரு ஆர்டரே இல்லை இப்போ இங்கே பாருங்கள் 4 2s are 8, 8 2s are 16 ஒரு ஆர்டராக இருந்ததா ஸோ அந்த மாதிரி இருக்கானா இல்லை ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் டிஃப்ரென்ஸுக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறேன் டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் ஸோ பாருங்கள் ஸோ 3, 5 ஸோ 3 + 2, 5 நெக்ஸ்ட் 5, 9 ஸோ 5 + 4, 9 நெக்ஸ்ட் 9, 17 ஸோ 9 + 8, 17, 17, 33 ஸோ 3, 16 ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும் ஸோ இப்போ பாருங்கள் டிஃப்ரென்ஸோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 2 into 2, 4, 4 into 2, 8, 8 into 2, 16 நெக்ஸ்ட் இங்கே என்ன வரும் 16 into 2, 32 வரும் ஸோ அப்போ இங்கே ப்ளஸ் 32 அப்படின்னா ஸோ கவனிங்க அப்போ 33 and 32 ஆட் பண்ணிக்கணுமா உடனே இங்கே போட்டுறக்கூடாது ரைட் பாருங்கள் 17 + 16, 33 அப்போ 33 + 32 தான் இங்கே வர டிஃப்ரென்ஸ் ஸோ 3 + 2, 5 3 + 3, 6 ஸோ அப்போ இங்கே என்ன பண்ண ஆட்டோமேட்டிக்காக 69 65 ஆட் பண்ணுன்னு அர்த்தம் ஸோ 9 + 5 14 ரிமைண்டர் 1
சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் டுவெல் டுவெல் ப்ளஸ் ஒன் தேர்ட்டீன் ஸோ ஆன்சர் 134 ஓகேங்களா ஸோ டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இப்படி தான் பார்க்கணும் ரைட் நெக்ஸ்ட் பாருங்க 0.5 மாடல் ஸோ 0.5 மாடல் நான் சொன்ன மாதிரியே பாருங்க இப்போ இந்த ரெண்டு கொஸ்டின் பாருங்க 2, 6, 14 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது 2, 5, 10 இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது பட் இது பாருங்க 8, 4 அகைன் 4, 6, 12 அப்படின்னு சொல்லி போகுது ரைட் ஸோ அப்போ இது 0.5 மாடலாக இருக்கும் பாருங்க 8 வந்து 4 வரணும் அப்படின்னா ஸோ இன்ட்டு 0.5 பண்ணலாம் ஓகேவா இன்ட்டு 0.5 இட்ஸ் நத்திங் பட் 1/2 சொல்லாமா ஓகேங்களா ஸோ நல்லா வச்சுக்கோங்க 8 இன்ட்டு 1/2 ஸோ 2 1 டைம் 4 டைம்ஸ் ஸோ 1 4 4 ஸோ 4 வந்துருக்கு ரைட் நெக்ஸ்ட்டு 4 மறுபடி 4 வரும்னா இன்ட்டு 1 பண்ணலாமா இன்ட்டு 1 நெக்ஸ்ட் 4 6 மாறுது பாருங்க 0.5 அப்படிங்கிறது இங்கே இன்ட்டு 0.5 இங்கே இன்ட்டு 1 0.5 டபுள் தான் என்னது 1 ஸோ அப்போ மறுபடியும் என்னது 0.5 இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம் ஓகேவா 0.5 மறுபடியும் ஒரு 0.5 போட்டால் 1.5 4 இன்ட்டு 1.5 பாருங்க 4 1 டைம் 4 4 ஹாஃப் 2 ஸோ 4 + 2 6 நெக்ஸ்ட் இன்ட்டு 2 6 2 12 நெக்ஸ்ட் அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும் இன்ட்டு 2.5 வரும் ரைட் ஸோ நல்லா வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு 0.5 இன்ட்டு 0.5 பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இன்ட்டு 2.5 டபுள் பண்ணால் 1 ஓகே ஐ மீன் 0.5 ஆட் ஆகிட்டு போகும் டபுள்னு சொல்லக்கூடாது 0.5 ஆட் பண்ணியிருக்காங்க 0.5 மறுபடியும் ஒரு 0.5 ஆட் பண்ணால் 1 ஒரு 0.5 ஆட் பண்ணால் 1.5 நெக்ஸ்ட் 1.5 + 0.5 2 2 + 0.5 2.5 ஸோ இப்படி 0.5 இன்க்ரீஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அடுத்தடுத்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் அப்போ 12 × 2 = 24 டுவெல்லோட ஹாஃப் 6 ஸோ அப்போ 24 + 6 = 30 ஸோ டைரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சுனா மைண்ட் கால்குலேஷன் பண்ணிக்கலாம் இல்லைனா நோ ப்ராப்ளம் நீங்கள் என்ன பண்ணலாம் 12 × 2.5 அப்படியே மல்டிப்ளை பண்ணி கூட போட்டுக்கலாம் பாருங்கள் 5 2 10 ரிமைண்டர் 1 1 6 4 2 ஸோ 0 10 30 ஸோ எத்தனை டிஜிட்டில் இப்படி வைக்கணும் 1 digit ஸோ 30 ஆன்சர் ஸோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் மல்டிப்ளை பண்ணி கூட போட்டுக்கலாம் ரைட் நெக்ஸ்ட் டபுள் ஆப்ரேட்டர்ஸ் ஸோ டபுள் ஆப்ரேட்டர்ஸ் ஸோ பாருங்கள் கண்டிப்பாக இப்போ ஏதோ ரெண்டு ஆப்ரேட்டர் வரப்போகுது 2, 5, 11, 23 இது ரொம்ப ஈஸி தான் பாருங்கள் 2, 5 ஸோ இப்போ 2 × 2 + 1 2 2 = 4 4 + 1 5 நெக்ஸ்ட் 5 × 2 + 1 5 2 = 10 10 + 1 11 நெக்ஸ்ட் 11 × 2 + 1 11 2 = 22 22 + 1 23 நெக்ஸ்ட் ஸோ × 2 + 1 23 × 2 = 46 46 + 1 = 47 அவ்வளோதான் ஸோ டபுள் ஆப்ரேட்டர் ஸோ இன்ட்டு ப்ளஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இன்க்ரீஸிங் ஆர்டர் இன்க்ரீஸிங் ஆர்டரில் எனக்கு ரெண்டு ஆப்ரேட்டர் வரும் மேபி இட்ஸ் அ அடிஷன் ஆர் மேபி இட்ஸ் அ மல்டிப்ளிகேஷன் ஓகேவா ரைட் ஸோ 4, 32, 288, 2880 - டெஃபினட்டாக இது என்னது ஒரு மல்டிபிளிகேஷன் சீரிஸ் பிகாஸ் அடிஷன் சீரியஸாக இருந்தால் கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகும் இது பாருங்கள் ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர் ஆரம்பிச்சு ஃபோர்த் நம்பரே எனக்கு ஒரு 4 digit நம்பர் வந்துருச்சு கண்டிப்பாக அதில் மல்டிபிளிகேஷன் தான் நடந்திருக்கு ரைட் ஸோ பாருங்கள் எனக்கு இது ஈஸியாக தெரியும் 4 × 8 = 32 ரைட் ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் இது எதாவது மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க மேபி எல்லாமே 8 மல்டிப்ளை பண்ணியிருக்கலாம் இல்லை கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஸோ இங்கே 2 இருக்குது இங்கே 8 இருக்குது இங்கே 2 2 எதை மல்டிப்ளை பண்ணால் 8 வரும் ஸோ மேபி இட்ஸ் எ 4 or 9 ஓகேவா 4 இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா 4 × 32 × 4 அவ்வளோ வராது ஸோ × 9 பாருங்கள் 9 2 = 18 ரிமைண்டர் 1 9 3 = 27 27 + 1 28 ஸோ 8 9 டெஃபினட்டாக இது 10 தான் பார்த்தோன்னே சொல்லலாம் ஸோ 288 × 10 2880 ஸோ இன்ட்டு நெக்ஸ்ட் என்ன வரும் 11 ஏன்னா 8 9 10 இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது அடுத்து 11 தான் ஸோ இது 11 மல்டிப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸி ஸோ 0 8 8 + 8 = 16 ரிமைண்டர் 1 ஸோ 9 11 ரிமைண்டர் 1 ஸோ 31 680 ஓகேங்களா ஸோ 31680 ரைட் ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம அந்த ரூல்ஸ் பேஸ் பண்ணி தான் பார்த்துருக்கோம் ரைட்டுங்களா ஸோ ரிமைனிங் ரூல்ஸ் டிக்ரீஸிங் ஆர்டர் ஸ்கொயர் கியூப்லாம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நெக்ஸ்ட் பாருங்கள் டிக்ரீஸிங் ஆர்டர் ஓகேங்களா ரூல்ஸில் கொஞ்சம் பார்த்தாச்சு மீதி பார்க்கலாம் டிக்ரீஸிங் ஆர்டர் ஸோ பாருங்கள் 19200 1920 240 40 10 - ரைட்டுங்களா ஸோ பாருங்கள் நம்பர்ஸ் எப்படி டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா சடனாக எனக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு ஓகேங்களா ஒரு 5 digit நம்பர்லேருந்து சடனாக ஒரு 2 digit நம்பர் வந்திருக்கு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இப்போ டிக்ரீஸிங் ஆர்டரில் கண்டிப்பாக சப்ராக்ஷன் கிடையாது இது என்னது டிவிஷனாக இருக்கும் ஏன்னா டிக்ரீஸிங் ஆர்டரில் நமக்கு ரெண்டு ஆப்ரேட்டர் சொல்லியிருக்கோம் ஸோ மேபி இட்ஸ் சப்ராக்ஷன் ஆர் டிவிஷன் ஸோ டெஃபினட்டாக இது என்னது டிவைட் பண்ணியிருப்பாங்க ரைட் ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் எனக்கு டிவைட் பண்ணுறது ப்ராப்ளமே கிடையாது ஏன் அப்படின்னா இதுலேருந்து ஒரு 0 குறைஞ்சிருக்கு அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க டிவைட் பை 10 பண்ணியிருப்பாங்க ரைட் ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு தான் நான் பார்க்கணும் ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஸோ டிவைட் பை 8 பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ எப்படின்னா இது டிவைட் பண்ணிக்கோங்க தனியாக பாருங்கள் 8 2 = 16 ரிமைண்டர் 3 32 8 4 = 32 0 0 ஸோ டிவைட் பை 8 நெக்ஸ்ட் பாருங்கள்
பார்த்தோன்னே தெரியுது டிவைட் பை சிக்ஸ், சிக்ஸ் ஃபோர் சார் டுவெண்ட்டி ஃபோர், ஸோ ஃபோர் ஜீரோவுக்கு ஜீரோ. நெக்ஸ்ட் டிவைட் பை ஃபோர், ஸோ ஃபார்ட்டி டிவைட் பை ஃபோர் டென். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஸோ பாருங்கள் இங்கே என்ன பண்ணியிருக்கோம், டிவைட் பை டென், டிவைட் பை எயிட், டிவைட் பை சிக்ஸ், டிவைட் பை ஃபோர், அப்படியே டிவைட் பண்ணுறது ஈவன் நம்பர்ஸ் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ இங்கே என்ன வந்திருக்கும்னா டிவைட் பை டூ, ஸோ டென் டிவைட் பை டூ ஃபைவ், அவ்வளோதான் ரைட். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஸ்கொயர்ஸ் அண்ட் கியூப்ஸ். ஸோ ஒன் எயிட் டுவெண்ட்டி செவன் டேஷ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஒன் சிக்ஸ் ரைட். ஸோ இதெல்லாம் நமக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஒவ்வொரு ரூல் நடத்துறதுனால நம்ம நேம் கொடுத்துருக்கோம். பட் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நேம் இருக்காது, இந்த நம்பர்ஸை பார்த்தோம்னா நமக்காக தெரியணும் இது ஸ்கொயர் நம்பரா கியூப் நம்பரான்ட்டு, ஓகேங்களா. ஸோ இது கியூப் நம்பர்ஸ், ஒன் கியூப், ஸோ பாருங்கள் இது ஒன் கியூப் ஒன், ஸோ இது டூ கியூப் எயிட், இது த்ரீ கியூப் டுவெண்ட்டி செவன், இது ஃபைவ் கியூப் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ், இது சிக்ஸ் கியூப் டூ ஒன் சிக்ஸ். அப்போ டெஃபினட்டாக இங்கே என்ன வந்துருக்கணும், ஃபோர் கியூப். ஸோ ஃபோர் கியூப் எவ்வளோ அப்படின்னா சிக்ஸ்டி ஃபோர் ரைட். ஸோ வாங்க நெக்ஸ்ட் ரூல் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் ப்ரைம் நம்பர் சீரியஸ், ஸோ டூ த்ரீ ஃபைவ் செவன் லெவன் தேர்ட்டீன் டேஸ், ஓகேங்களா ரைட். ஸோ இதுவும் அதே தான், இங்கே வந்து நேம் நம்ம சொல்லிட்டோம் ஓகேங்களா, ஒவ்வொரு ரூலாக பார்க்கறதுக்காக எக்ஸாம்பிள் இப்படி மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த நம்பர் பார்த்தோன்னே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது ரைட். ஸோ அதே மாதிரி ஒரு ஹிண்ட் ப்ரைம் நம்பருக்கு, மேபி ப்ரைம் நம்பர் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருந்தா, அதாவது டூலேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஒரு டூங்கிறது ஈவன் நம்பர் உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த டூங்கிற ஈவன் நம்பர் மீதி இருக்க ரிமைனிங் நம்பர்ஸ் எல்லாமே வந்து ஆட் நம்பராக இருந்தால், ஆட் நம்பர் கூட எப்போ இந்த டூங்கிற ஈவன் நம்பர் ஜாயின் ஆகும்னா ப்ரைம் நம்பர் சீரீஸில் மட்டும்தான் ஜாயின் ஆகும், வேறு எப்பவுமே ஜாயின் ஆகாது ரைட். ஸோ டூ அதுக்கப்புறம் இருக்கலாம் ஆட் நம்பராக இருந்தால் உடனே நீங்கள் அது ஒரு க்ளூவாக எடுத்துக்கோங்க, அது மேபி ஈஸியாக ப்ரைம் நம்பர் சீரீஸாக இருக்க சான்சஸ் இருக்குது ரைட். ஸோ பாருங்கள் டூ த்ரீ ஃபைவ் செவன், ஸோ நைன் போரில், பிகாஸ் இதெல்லாம் ஒன்று என்னது ஈவன் நம்பர் ஆட் நம்பர்ஸ் கிடையாது ப்ரைம் நம்பர், ஸோ நைனுங்கிற இஸ் நாட் ஏ ப்ரைம் நம்பர். நெக்ஸ்ட் லெவன் தேர்ட்டீன், நெக்ஸ்ட் உடனே ஃபிஃப்டீன் போட்டுறாதீங்க, பிகாஸ் ஃபிஃப்டீனுங்கிறது ஒன்னால் டிவைட் ஆகும், த்ரீயால் டிவைட் ஆகும், ஃபைவால் டிவைட் ஆகும், அண்ட் ஃபிஃப்டீனால் டிவைட் ஆகும். ஃபிஃப்டீன் கிடையாது, சிக்ஸ்டீன் கிடையாது, நெக்ஸ்ட் இங்கே என்ன வரும்னா செவன்டீன் ரைட். ஸோ செவன்டீன் ரைட். நெக்ஸ்ட் ஆல்டர்னேட் சிஎஸ், ஸோ பாருங்கள் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி ஃபைவ், பாருங்கள் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் ஈக்குவல் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி டூ. ஸோ இந்த மாதிரி ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அதிகம் அப்புறம் கம்மி அதிகம் அந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா இட்ஸ் மேபி பாயிண்ட் ஃபைவ் மாடல் ஆர் ஆல்டர்னேட் மாடல் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ரைட். ஸோ இப்போ ஆல்டர்னேட் மாடலை செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் டுவெண்ட்டி செவன் ஆல்டர்னேட்டாக தான், ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் ஸ்கிப் பண்ணி நம்ம பண்ணோம். ஸோ டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி ஃபைவ் எவ்வளோ டிஃப்ரென்ஸ், மைனஸ் டூ. ஸோ டுவெண்ட்டி செவன் மைனஸ் டூ டுவெண்ட்டி ஃபைவ். நெக்ஸ்ட் பாருங்கள் டுவெண்ட்டி செவன் மைனஸ் டூ டுவெண்ட்டி த்ரீ, டுவெண்ட்டி த்ரீ மைனஸ் டூ டுவெண்ட்டி ஒன். பட் அடுத்து இங்கே தான் வரும், அதாவது மேபி டபுள் டேஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் கண்டுபிடிக்கலாம் என்னது டுவெண்ட்டி ஒன்னா, டுவெண்ட்டி ஒன் மைனஸ் டூ அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். பட் நம்ம டபுள் டேஸ் கொடுக்கல, இந்த டேஸ்க்கு என்ன வரும்னா கேட்டிருக்காங்க. அப்படின்னா ரிமைனிங் நம்பர்ஸ் ஆல்டர்னேட்டாக செக் பண்ணலாம். பாருங்க டுவெண்ட்டி எயிட் மைனஸ் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ், டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் த்ரீ டுவெண்ட்டி டூ, ஸோ டுவெண்ட்டி டூ மைனஸ் த்ரீ நைன்டீன், ஓகேவா ரைட். ஸோ ஆல்டர்னேட் சீரீஸ் கரெக்டாக பேட்டர்ன் ஃபாலோ ஆகணும் ஓகேங்களா, ஆல்டர்னேட்டாக கரெக்டாக பேட்டர்ன் ஃபாலோ ஆச்சுன்னா ஓகே கரெக்ட் தான் ஓகேவா. டுவெண்ட்டி செவன் மைனஸ் டூ டுவெண்ட்டி ஃபைவ், டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் டூ டுவெண்ட்டி த்ரீ, டுவெண்ட்டி த்ரீ மைனஸ் டூ டுவெண்ட்டி ஒன். ஸோ இன்கேஸ் இந்த இடத்துல ஒரு நம்பர் கொடுத்து இங்கே டேஷ் கொடுத்துருந்தா நீங்கள் என்ன பண்ணுவோம், டுவெண்ட்டி ஒன் மைனஸ் டூ அப்படின்னு போட்டு நைன்டீன் அப்படிங்கிற ஆன்சர் இங்கே வந்துருக்கும் ரைட்டா. ஸோ பட் டேஷ் இங்கே கிடையாது, இங்கே வந்திருந்தால் இதை போட்டுக்கணும். ஆல்டர்னேட்டாக இங்கே கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி எயிட் மைனஸ் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ், டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் த்ரீ டுவெண்ட்டி டூ, ஸோ டுவெண்ட்டி டூ மைனஸ் த்ரீ நைன்டீன் ரைட். ஸோ இந்த மெத்தட்ஸில் தான் நமக்கு மிஸ்ஸிங் நம்பர் சீரீஸ் இருக்க போகுது. ஸோ நிறைய சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், மெயினாக ஓல்டு குவஷன் பேப்பர் இருக்கிற சம்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ரைட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ராங் நம்பர் சீரீஸ் பார்க்கலாம். ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், எஸ்கேஎஸ் ஹாஸ்பிட்டல் ரோட், ஆப்போசிட் டு ஹோட்டல் லட்சுமி பிரகாஷ், நியர் நியூ பஸ் ஸ்டாண்ட், சேலம். செல் 9042030163.